ഹലോ, വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ. ഇന്നത്തെ വീഡിയോയിൽ തേങ്ങാ ചട്നി എങ്ങനെ ഉണ്ടാക്കാമെന്നാണ് നമ്മൾ നോക്കാൻ പോകുന്നത്. 5 മിൻ ചട്നി റെസിപ്പിയിലെ അടുത്ത ഐറ്റമാണ്. അപ്പോൾ നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് കടക്കാം. അതിനു മുന്നേ തന്നെ നമ്മളെ ചാനലിൽ ഒരുപാട് തമിഴ് വ്യൂവേഴ്സ് ഉണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് പിക്കപ്പ് ചെയ്തെടുക്കാൻ പറ്റുന്നില്ല, മലയാളം മനസ്സിലാവുന്നില്ല എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഒരുപാട് സജഷൻസ് വന്നിരുന്നു. അപ്പോൾ അവരോട് പറയാനുള്ളത് എന്താണെന്ന് വെച്ചാൽ, தமிழ் நேயர்களே, உங்களுக்கு வந்து மலையாளம் புரியலைன்னா நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். உங்களுக்காகவே டீட்டெயிலாக நான் ரெசிபி அதில் போட்டிருக்கேன். அது முடித்த உடனே நீங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கும் மேலே உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நான் செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இனி நமக்கு இதில் வேண்ட இன்க்ரீடியன்ஸ் எந்தக்கான்னு நோக்காம். ஒரு அரைப்பொலி தேங்காய் செருவியது, கொச்சு கல்லுப்பு, ஒரு கஷ்ணம் புளி, ஒரு 4-5 பச்சமுளக், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிலுள்ள பொட்டுக்கடல, குறச்சு கருவேப்பில, இத்தையும் சாதனங்களான நமக்கு ஈ சட்னி உண்டாக ஆசியாயிட்டுள்ளது.